Fun Pandrum Vlogs presented by Attica Gold. ஆத்தாடி புது வீடு புது கார் ஹாப்பி ஃபேமிலி சேகர் செட்டில் ஆயிட்டா நம்ம வாழ்க்கை. ஏமாந்துட்டே குமார், அதுக்கு தான அப்பவே சொன்னேன் நகையை அங்க இங்கன்னு வச்சு ஏமாறாம ஆட்டிகாவுல வித்துடுங்கன்னு. Attica Gold Company. போய் பாத்துருவோமா? இவனுக்கு இங்கே கட்டி அதனால தான் இவன் வேஷ்டி கட்டினா. கார சட்னின்னா கார சட்னியே அப்படியே இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகளாக வச்சு லெஃப்ட் லிஃப்ட்னு பூந்து அது பாட்டு போயிட்டே இருக்குது. மேப்பெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. இல்லை இன்னும் உள்ள விளாண்டுருக்காங்க. இல்லை இவன் மல்லிகை கடை கொட்டி கடை ஸ்ரீ ஓங்கார சுக்கு சுடனமான சாமி கோயில் செங்குத்தா ஏறுதுரா. நீங்களாம் ஒரு 10 மணிக்கு மேலே டர்க்கியோட ஏறினா மல்லாக்க விழுந்துருவீங்க. ஒரு நிமிஷம் பாருங்க, மறந்து போயிடுவீங்க. ஆரத்தாவுமே தாராவிக்கு கத்தர்நாக் காடி போய் ஜாத்தாவுமே காலேஜ் अपनी जबरदस्त गाड़ी पे तेरी आइटम देखा मैंने घूम रही ये निकाल ये तो लंच पे थी सो இப்போ நாங்க எங்க கிளம்பிட்டு வந்து கெட்டப்ப பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இவனுக்கு இங்கே கட்டி அதனால தான் இவன் வேஷ்டி கட்டினா. சரி தனியாக அவன் வேஷ்டி கட்டிருக்கானேன்னு சொல்லிட்டு நானும் வேஷ்டி கட்டிட்டேன். ஸோ அதனால் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராவி. என்ன தம்ப்நெயில்ல இருக்க போது டைட்டில்ல இருக்க போது அப்புறம் என்ன புதுசா விளம்பரம், என்னடா விளம்பரம். மும்பை அப்படின்னாலே தாராவியை கண்டிப்பாக மிஸ் பண்ண முடியாது. அதனால இந்த மும்பை சீரீஸ்லேயும் கண்டிப்பாக தாராவியை நம்மளால மிஸ் பண்ண முடியாது. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் இதுக்கு முன்னாடி தாராவியில் போயிட்டு சும்மா ஸ்ட்ரீட்ல அலைஞ்சிட்டு ஏதோ சாப்பிட்டு அப்படி இப்படி வந்திருக்கலாம். ஆமாம், இந்த முறை போய் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா தாராவியோட லைஃப் ஸ்டைல் பார்க்க போறீங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களோட வீடுகள் எப்படி இருக்கு, அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க டெய்லி என்னென்னலாம் ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது காலா கில்லா. செம்மா அப்படியே ஃப்ரீயா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா? எனக்கு வேற கட்டி இருக்கு பின்னாடி. உங்க பேரு வினோ? அவர் பேரு குரூப்ல யாரோ வினோ இருக்காங்கல்ல? ஆமா ஆமா, முட்டி வினோன்னு ஒருத்தர் இருக்கான். ஒரு டீ குடிக்கலாமா? டீ சமோசா வடை தாராவி டான் தாராவி டானா அரே தீவானோ मुझे पहचानो मैं हूं मैं हूं मैं हूं. தாராவில எப்பவுமே வெயில் இப்படிதான் இருக்கும். அவரு முழு இந்தியால தான் இருக்கும். ஐயோ அவன் இதை பாரின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வந்ததுல இருந்து கலக்குறாங்களே. ஆஹா, என்ன இங்க என்ன ஸ்பெஷல்? பூரி இருக்குடா, பூரி ஆப்பம். பூரினே ஆப்பம்லாம் இருக்குண்ணா. எத்தனை நாட்கள் ஆகுது இந்த போர்டை பார்த்து? ரொம்ப நாளாக இருக்கும். நம்ம ஊர்லேயே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். கார சட்னின்னா கார சட்னியே சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கா? நம்ம ஒரு வாயை போடுவோம். கலரே பக்காவாக தெரியுது. என்ன நம்மளுக்குண்ணே இந்த இனிப்பு சாம்பாராக சாப்பிட்டு சாப்பிட்டு இங்கே சாப்பிட்ட லொக்கேஷன் போடுறோம். இங்கே வாங்க, சாம்பார் சூப்பர் சாம்பார், சட்னி எக்ஸ்ட்ராடினரி சட்னி. நான் இப்பெல்லாம் சாப்பிட்ற ஆள் கிடையாது. பிசைஞ்சு டேஸ்ட் அப்படி போய் கோளாராயிடுச்சு. சூப்பர் வடை சுட சுட ஆப்பம். வடக்கெல்லாம் எக்ஸைட் ஆகிறோம்டா. இதாங்க ஆப்பம். அப்படியே அந்த தட்டி வைங்க, அத்தை தடிங்க. ம், ஆப்பம் இட்லி ஃபைன். இட்லியே போதுமா? எளிமையாக மனிதராக இதுதான் பார்த்தீங்கன்னா தாராவி சால் காலாபத்தில் வருமே அந்த மாதிரி. இது வந்து உள்ளே இப்படி போயிட்டே இருக்குமா. இதுக்கு வந்து எண்டே கிடையாது. அப்படியே இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகளாக வச்சு லெஃப்ட் லிஃப்ட்னு பூந்து அது பாட்டு போயிட்டே இருக்கும். இது உள்ளதான் பூந்து போகிறாங்கப்பா. இதான்ப்பா வழியே. இப்படி ஒரு வழி இருக்குது, இப்படி ஒரு வழி இருக்குது. இங்கே பாருங்க, அது உள்ளே போகுது பாருங்க. அப்படி இதில் எது போகணும் நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ போனால் நான் தொலைஞ்சிருவேன். அதனால் வந்து வெளியே திரும்பி போகிறேன். இது உள்ள வேறு வழி போகுது. இதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க, எப்படி உருவாயிருக்கும் நினைக்கும் போதே வியப்பாக இருக்குப்பா. இப்பெல்லாம் போனால் டக்குன்னு ரிட்டர்ன் வர முடியாதான். இந்த ஆதார் எங்கேயோ போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரில. மேப்பெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. இல்லை கூகுள் மேப்பே திணறிடும். போங்க போங்க, முட்டி மோதி திரும்பி நீங்கள் எங்கிட்ட தான் வந்தாகணும். இல்லை இது வரைக்கும் தெரியும், அதனால தான் சும்மா ஸ்ட்ரைட் வரைக்கும் போயிட்டு வந்தோம். கேமராலாம் எடுத்துக்கிட்டு போகக்கூடாதான். ஏதாவது ஒரு பொண்ணுங்க சும்மா அப்படி இப்படி இதை எடுத்துக்கினா கூட நீ இப்படி எடுத்து நீ சும்மா தான் போகிற. ஒருத்தன் கையை வெட்டிட்டாங்கன்ற ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. So வந்து நம்ம தாராவி வந்த உடனே செம்மையா பசி இது ஏதாவது சாப்பிடலாம்னு சொன்னோம். இங்க 22 வருஷமா கடை வச்சிருக்கு. அங்க நல்லா இருக்கும்னாங்க. சரின்னு நம்ம சாப்பிட்டோம். நல்ல உணவு. சாப்பிட்டுட்டு நம்ம போகும்போது நம்ம முத்திரையை பசிட்டு என்ன பிச்சிட்டு இருக்கீங்க. இது நம்ம சேனல் நம்ம ஷோ ஃபன் பண்றோம் தான் நம்ம ஷோ. அங்க ஓட்டவா? ரோட்ல சரியா இருக்கு. ஆ. பிளேனா அந்த அது கீழ ஓட்டு. QR கோட் கீழ. அவ்வளவுதானே. இனிமேல் இதை ஸ்கேன் பண்ண வரவங்கள இதையும் ஸ்கேன் பண்ண சொல்லுங்க. பாய் ஓகே பாய்மா பாய்மா தேங்க்யூ. ஆஹா இதுவா தமிழ் ஸ்கூலா? தமிழ் ஸ்கூல்னா தமிழ் டீச்சரும் இருப்பாங்க. டீச்சர்ஸ் பாடம் எல்லாம் தமிழ்ல தான் நடத்துவாங்களா? ஆமா. அப்ப இங்க மெயின் சப்ஜெக்ட் தான் படிச்சாங்க. ஆஹா ஷார்ட் கட் கடைக்குள்ள பூரா பாருங்க. கடையில போறீங்க கோவில் அப்படியே வாங்க வாங்க வாங்க. அம்மா கேக்குதா? ஒரு சவுண்ட் வச்சு தாராவியா கலக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு செம்ம வைப்ல. ஆமா வெளியூர் வந்து இப்படி ஒரு பாட்டு கேட்கறது. இதுக்குள்ள ஒரு ஒளி போகுது. ஆமா இங்கதான் வந்தோம். என்ன மேஜிக்கா இருக்கு. வெட்டிக்குள்ள என்னது இது? இந்த வாக்குலயே போயிட்டு இருக்குதே. செங்குத்தா ஏறுதுடா. நீ எல்லாம் ஒரு 10 மணிக்கு மேல டர்க்கியோட ஏறினா மல்லாக்க விழுந்துருவீங்க. ஒரு நிமிஷம் பாருங்க மறந்து போயிடுவீங்க. இது ஒரு வீடு. இதுக்குள்ள வந்து ஒரு 4-5 வீடு இருக்கு. அடேங்கப்பா. உங்களுக்கு முடிவுட்ட கடனங்க. இல்ல எல்லாமே இருக்குங்க. சோ இதுக்குள்ள தான் இப்ப நம்ம போக போறோம். ஆமா. தாங்க வீடு இவங்களோட கோயில். எங்க பெரியப்பா இவங்க தான் பூஜை பண்ணிட்டு கோயிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. வணக்கம். ஓகே இங்கே மோஸ்ட்லி 90% முஸ்லீம்ஸ் தான். அப்படியா? 90% தாராவில. ஆமா. இல்ல இந்த ஏரியால மட்டும். இந்த ஏரியால மட்டும். இந்த ஏரியா பேர் ப்ரோ? இது பீலாமங்கலம்மா. பீலாமங்கலம். தாராவில ஒரு ஏரியா பீலாமங்கலம். ஆமா இது ஒரு ஏரியா. இங்க பாரு. இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் தான் நம்ம இந்தியாவை எந்த நாளாலே ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களும் வருவாங்க முஸ்லிம்ஸ் நிறைய பேர். நாங்க வந்து ப்ரிப்பேர் எல்லாம் வச்சிருக்கோம். எல்லாமே ஜீசஸ்க்கு இருந்துச்சு போட்டோ. அதனால நாங்க அதை எடுத்து வச்சிருக்கோம். ஸ்ரீ ஓங்கார சுக்கு சுடரமாட சாமி கோயில். அம்மா அம்மாவா? அம்மா வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? ஆமா ஆமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிடல இப்பதான் சாப்பிட்டோம். வேஸ்டியை தூக்கி கட்டிக்கிட்டு ஏறணும். நான் கொஞ்சம் டேஞ்சர் தான் நினைக்கிறேன். என்ன கஷ்டப்படுறீங்க? இல்லைப்பா இல்லைப்பா ஈஸி தான். இவ்வளோ தானே ப்ரோ? இவ்வளோ தான் வீடு. இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்கள் 3 பேர் இருக்கோம். 3 பேர்? ஆமாம். நீங்கள் சொந்த ஊர் எங்கே? எங்களுக்கு திருநெல்வேலியில் ஆலங்குளம் சைடு. இது ஃபஸ்ட்டு அப்பா வந்துட்டாங்க. அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வெப்ஸ் பிரெட் கம்பெனின்ட்டு தாக்கரில் இருக்காங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஊரில் போய் மேரேஜ்லாம் பண்ணிட்டு வந்து இங்கேயே செட்டில் ஆகிட்டீங்க. நீங்கள் பிறந்து வந்ததெல்லாம் இங்கே தான்? நான் ஊரில் பிறந்தேன். அதுக்கப்புறம் 6 மாதத்தில் என்னை இங்கே கூட்டன்ட்டாங்க. ஊருக்கெல்லாம் போவீங்களா? எப்போ ஊர் திருவிழா அதுக்கு இதுக்கெல்லாம் போவீங்க? ஊர் கொடை அதுக்கு கோயில் கொடைக்கலாம். இப்போ இங்கே வந்து ஓரளவுக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் டெவலப் ஆக போகுது. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஸ்லம்ஸ் ஏரியால வீட்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். பார்த்தாலே சூப்பர். இது வந்து ஹால். இது ஹால். ஹால் பெட்ரூம் இது ரெண்டும் நமக்கு தான். கிச்சன் அட்டாச். இது கிச்சன் இருக்கு. ஓ கிச்சன் அட்டாச். பாத்ரூம் நாங்க கிச்சன் இருக்கோம் அட்டாச். ஓகே ஓகே சூப்பர். பாத்ரூம் இது குளிக்கிற ரூம் மாதிரி. வாஷிங் மெஷின் துணி துவைச்சு மேல வந்து தண்ணி. ஆமா தண்ணி டாக்கி மேல. மொத்தமா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் பிரதர்? ஒரு 200 இருந்தா பெருசு. இருக்கலாம். 100-150 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். இப்போ வெயில் டைம்லயே இவ்வளவு வைக்க மழை டைம்லாம் எப்படி தண்ணி இல்ல தண்ணி மழை டைம்ல செலவுல ஒழுவும்ல சொன்னாங்க. மேல போய் அந்த பிளாஸ்டிக் வரும் தெரியுமா? ஆமா ஆமா. வாங்கி நாங்க போட்டுக்கிறோம். சம்மர் டைம் மட்டும் தான் நமக்கு இருக்கவே முடியாது. இது ஓன் ஹவுஸ்ங்களா இல்ல எங்க பெரியமாவோட வீடு? அது அவங்க ஓன் ஹவுஸ் தான். அவங்க ஓன் ஹவுஸ் தான். எங்களுக்கு ஓன் ஹவுஸ் வந்து கோலிவாடா இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு இந்த கல்லியில இருக்கு. வாடகை இருக்கும் 6-7. நாங்க இப்ப இந்த வீட்டுக்கு 7-6 கொடுக்கோம். நாங்க 7000 ரூபாய் வாடகை. இந்த ரேட்டுக்கு சென்னையில் நல்ல வீடே கிடைக்குமே, பெரிய வீடு. கரெக்டான அளவு தானா இல்ல அதிகமா? இல்ல இந்த ஏரியால இங்க கரெக்டான அளவு தான். இந்த ஏரியா சொல்ல போனா எப்படின்னா, இது ஹிஸ்டரி என்னன்னா, இது வந்து காடு தான், ஃபுல்லாவே காடா தான் இருந்துச்சு. எங்க தாத்தா காலத்துல எல்லாம் வந்து 4 கம்ப நாட்டி இந்த துணி கட்டி அப்படி இடத்த வித்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரவுடிகள்ஸ் அப்படி இப்படி இருக்காங்க, அந்த டைம்ல உள்ள தாதா கேர்ள்ஸ் அவங்க வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த டைம்ல தகரத்துல தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த ஏரியாவே ஃபுல்லா தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் செங்கல்ல வீடு கட்டினாங்க. கிட்டத்தட்ட இப்ப இந்த ஏரியா பேர் என்ன, இந்த ஏரியா காடிம்பாங்க, பீலா பங்களா. தாராவில ஒரு ஏரியா பீலா பங்களான்ற பீலா பங்களா. இங்க இந்த டோபிகானா, டோபிகானா அது இங்க தானுங்களா? இல்ல இல்ல இல்ல, அது 90 ஃபீட் தாங்க. சூப்பர். ஆனா இப்ப ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அது இதுனா பாதையே ரொம்ப இதுவா இருக்கு, ஓகேங்களா? நமக்கே உடம்பு சரியில்ல, நம்மளால நடக்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லோப்பான இடத்துல இறங்கி நடந்தெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டம் தான், பட் எங்களுக்கு பழகிட்டு இப்ப வரவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தெரியும். மேபி நீங்க ஒரு 2-3 நாள் அப்படியே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு மேல ஏறி வர்றது கீழே போறதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஆனா இப்ப இங்க இப்ப நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வைங்க, நீங்க ஒய்ஃபு அம்மா அப்பான்னா பெரிய கிரௌட் ஆயிடுங்க, குழந்தைங்க அப்புறம் பெரிய. அந்த டைம்ல நாங்க வந்து நான் அதை பிளான் பண்ணிடுவேன் ஃபியூச்சர்ல. இங்கே எல்லாருமே இப்போ கிராஜுவேட் ஆகுது, எல்லாருமே படிச்சிருக்காங்க. கிராஜுவேட் கிடையாது, நானே ட்ராப் அவுட் தான். 12th. ஓகே ஓகே, 12th ட்ராப் அவுட். நான் ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? என்னடா என்னென்னமோ பேசுறேன். இப்ப அவர் பாடுவார் உண்மையிலே ராப்பிங். தமிழா இல்ல ஹிந்தியில பண்றேன். ஓகே ஓகே. தாராவில மோஸ்ட்லி ராப்பிங்க்கு பேர் போனது தாராவி. அப்படிங்களா? சூப்பர். ஒரு பாட்டு பாட்டு பாடுங்க. ஆமா ஆமா, ஹிந்தி ராப். இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க, அப்புறம் ஹிந்தி தான். ஹிந்தி 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 ஹிந்தி. ஆரத்தாவும் மே தாராவி के खतरनाक खाड़ी पे जाता हूं मैं, कॉलेज अपनी जबरदस्त गाड़ी पे, तेरी आइटम देखा मैंने गुमरी सुंदर साड़ी पे, मच्छर उड़ने लगे तेरे बाप के बड़ा दाढ़ी पे, पोलिटिक्स घुस के देखा तो अंदर सब कुछ गंदी है, सच्चा पर को ढूंढा पर जो भी मिली रंडी है, पढ़ाई करने देखा छोटे दिमाग मेरी बंदी है, तो तुम भी हो जान लो तेरा भाई भी बहुत अतरंगी है. रंगो रंगो. இது நீங்களாவே எழுதுறதா இதெல்லாம்? வாவ், சூப்பர் bro. இதெல்லாம் நீங்களே உங்க டீம் வச்சிருக்கீங்களா? சேனல் இருக்கு எனக்கு யூடியூப்ல. அப்படிங்களா? என்ன சேனல்? அதெல்லாம் நீங்க முதல்ல சொல்றேன். இருக்கு, இதான் என் சேனல். கலக்கிருக்காரு நாங்க பாருங்க, ஒரு இது இன்டர்நேஷனல் ஆல்பம் மாதிரி இருக்கு, பஞ்சம் டை கோட்டலாம் போட்டு. எம்ஐசி ஆர் யூ சைடு 17 பேர் கே मैंने क्यों हट करी तूने मेरा दिल होता धक धक फकने प्यार है बोलना नहीं बस बस वेट करो जब तक आगे साथ तक प्यार क्या मैंने क्यों हट करी तूने मेरा दिल होता धक धक. நம்ம தமிழ்ல ஒரு ஆல்பம் வந்துச்சு. ஊருக்குள்ள கேட்டு பாரு நான் ரொம்ப தௌலதானா ஆளே விரும்பி குடிக்கிறதோ 2 டம்ளர் பால். வேற லெவல். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபீல் ஆகும் அவர் பாட்டுலாம் பாரியா இருக்கும். எனக்கு பால் டப்பானாலாம் கேட்பேன் அவர் பாட்டு. உங்களுக்கு இந்த இங்க இருக்கிறவங்கலாம் மெஜாரிட்டி யார் ஃபேனா இருப்பாங்க bro? ஃபர்ஸ்ட் நீங்க யாரை பிடிக்கும்? நீங்க யார் ஃபேன்? கேள்விப்பட்டுக்கிறியா? நினைச்சேன் ஆளை பார்த்தாலே ஒல்லியா இருந்தாலும் கில்லிமா கில்லினா விஜய் படம்டா. சுள்ளா சுளுக்கு எடுத்தோம் சூடானாதான். அதான் சூடா. இப்ப இந்த காலா படம் எடுத்தாங்களா, அது இங்க ஏதாவது எடுத்தாங்களா? இல்ல மத்தலப் இங்க உள்ள ஸ்டோரி தான். இங்க உள்ள ஸ்டோரி தான். ஆனா இங்க எடுத்தாங்களா ஷூட்டிங்? இங்க ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் வந்திருந்தாங்க. ரொம்ப பப்ளிக் ரொம்ப கிரௌட் ஆயிட்டு அவங்க இங்க இருந்து கிராஸ் ஓவர் அதுக்கு ரொம்ப நேரம் ஐடென்டி கேள்விப்பட்டேனா. அதுக்கப்புறம் தெரியல ஐடியால வந்து. ஆனா அது இங்க உள்ள கதை தான். ஆனா இங்க உள்ள கதை தான். கருப்பு உழைப்போட வண்ணம் என் சால்ல வந்து பாரு, அழுக்கு அத்தனையும் வண்ணமா தெரியும். சூப்பரா இருக்கு ப்ரோ வீடு. ஆனா இதுலயே அதான் இருக்கிறத வச்சு வாழை பழகிக்கிறன்ற மாதிரி இதுக்குள்ள என்னென்னலாம் இருக்க முடியுமோ அது எல்லாமே இருக்கு. கிரைண்டர் இருக்கு, டிவி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு. ஸோ அதான் இவருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சதுனால இப்போ நாளைக்கு என்னதான் இருந்தாலும் அம்மாவே மாறணும்னு சொன்னாலும் இல்ல இல்ல நான் சின்ன பிள்ளைலேருந்து வளர்ந்த இடம் அது, நான் இங்கே இருக்கன்ற மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்டார். சூப்பர். ஸோ இன்னும் தாராவில இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு, நம்ம அதெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். அப்படி வெளில ஒரு ரவுண்டு போவோமா? நீங்க போற டீ கடை. ஆமா, உங்க ஏரியாவை நீங்க சுத்தி காட்டுங்க எங்களுக்கு. ஒரே கல்லியா தான் இருக்கும் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே. எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். லாண்ட்ரி இருக்கு, எல்லாத்துக்குமே படி ஏறி தான் போகணும். ஹாய் ஏ இனியாலே. சலூன் கடை இருக்கு, ஹாஸ்பிட்டல்ரா. ஆமா இது பாருங்க ஒண்ணு குறா ஒண்ணு பாரி. சாய் குடிக்கீங்களா நீங்க? உட்கார்ந்து குடிக்கிற கடையா? அப்பா நாங்க உட்கார்ந்து நாங்க குடிப்போம். நான் எப்போதும் இங்க தான் உட்கார்ந்து குடிப்பேன். ஓகே, அப்ப நீங்க என்ன குடிப்பீங்களோ அதே சொல்லுங்க. ஸ்பெஷல் உட்காருங்க உட்காருங்க. ஆனா இந்த ஏரியாலே தான் பெரிய கடை இல்ல? நான் மோஸ்ட்லி இங்க தான். இல்ல சூப்பரா இருக்குங்க ஆம்பியன்ஸா. இப்போ நீங்க அட்டி போறதெல்லாம் இங்க தான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து? ஃப்ரெண்ட்ஸோட இங்க. உங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ்னா எனக்கு இங்க. அதுக்கப்புறம் அங்க கண்ணாடி சாலை ஏரியாக்குள்ள பின்னோனே இருக்கிற ஏரியா அங்க வந்தா நாங்க அந்த அன்னைவேல உங்கள ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அங்க கிரவுண்ட் இருக்கு, கிரவுண்ட்ல தான் நாங்க உட்காந்துருக்கோம். காலையில எந்திரிக்கிறீங்க நீங்க ஒர்க்குக்கெல்லாம் போல? காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுவீங்க? காலையில எஞ்சோன்னு ஜாமானெல்லாம் கீழே கொண்டு Cheers, cheers, cheers. Inge indha koil la iruka periya koil thiruvula kannadi challa muttumali amman koil irukku mukadalla ulla oru koil and aar irukla mukadal aaragida koil anga ulla koil da inga irukku polama arthadhu illa avladha so inga da nama rapper youtuber en thalai vainga da tea kudikira anga da namma tea kudichom pa inge irundhu arth enga porom arth avade veliya avade round vaanga avladha ini fulla sutrom bro set bro idu unga tea da vaanga vaanga ana enna kaila bill பில்ல எதுக்கு நீ வெச்சிருக்க குடி ஏண்டா இல்ல பண்ணா கட்டنا பா குடுப்பா ஒரு வாங்க நீங்க நம்ம பேர பண்ணிக்கலாம் சரி வாங்க गाइस சின்ன பிள்ளை எல்லாம் மாங்காய் வாங்கி தட்டல வெட்டி அந்த லைன்ல உட்கார்ந்துறாங்க 2 ரூபாய் ஒரு மாங்காய்ட்டே வெட்டிட்டு இருப்பாங்க சும்மா அவங்க खर्चाக்கு பண்றதுக்கு அத இப்பயும் பசங்க மீன் மாங்காய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே அங்க அத வீடு கட்டறாங்க ஆனா அதுலயே பாதி இடம் போயிடுச்சு அண்ணே நான் உனக்குனே நல்லா இருக்கீங்களா நம்ம கிட்டனா சூப்பர் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே இருக்குல்ல வாசனை வருது இல்ல சரி வரனே இல்ல இல்ல அப்படியே தான் கல்லியா இருக்கும் ஸ்ட்ரீட்ஸா இருக்கும் அங்கங்க இப்படி கடை இருக்கும் அதான் நம்ம ஏரியா சூப்பர் என்னைக்கா நீங்க இத தொலைஞ்சு போயிருக்கீங்க இல்ல bro அம்மா சின்ன வயசுல இருந்து இங்க தான் இருக்கோம் சோ இந்த மாரியம்மன் கோயில் ஆஹா ஸ்டார்டிங்ல இதான் பிலாவங்களா பஸ் ஸ்டாப் இதான் பிலானா மஞ்சளா இங்க மஞ்சள் கலர்ல ஒரு பங்களா பஸ் இருந்துதா அத அடையாளமா வச்சு அப்படியே நேரா பிலா நிறைய போய் சொல்வாங்க போல இருக்கு அதான் நினைச்சேன் அதனால பிலா பிலா உடாத நீங்க தமிழ் பாட்டு கேட்டிங்களா bro நான் கேப்பேன் இப்ப ரீசன்ட்டா ஏதாவது பாட்டு கேட்டிங்களா ஃபேவரட் நான் அப்படி பாட்டலாம் நான் கேக்குறது இல்ல எனக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம கேக்குற ராப் பாட்டு தான் ராப் only ராப் தான் பாட்டு கேக்குறது ராப் தான் கேப்பறானே அப்ப ஆதி அவங்க பாட்டலாம் கேப்பீங்க இப்ப பாதி பாட்டு கேட்டிட் இப்போ அவ்ளோ கேக்குறது இல்ல இப்ப கேக்குறது இப்போ அவங்களே பெரிய லேபிள்ஸ்ல வர்க் பண்ணாங்க நம்ம அண்டர்கிரவுண்ட் ஆர்டிஸ்ட் வந்து அப்படி கிடையாது நமக்கு யாரும் ஃபைனான்ஸும் பண்ண மாட்டாங்க சோத்துக்கு திண்டாடணும் நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும் நம்ம கை பைசா போட்டு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சேனலை growth பண்ணோம் அதுக்கு தான் அண்டர்கிரவுண்ட் இன்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இப்போ இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாவே தாராவி ஃபுல்லாவே இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க இங்க இருந்து போனீங்க நீங்க லெஃப்ட் வரைக்கும் அங்க போற வரைக்கும் அங்க ஒரு நேச்சர் பார்க் வந்து வரும் அது வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஓகே அது கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் அப்படியே வேணா எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா அந்த சைடு பாப்போம் வாங்க போவோம் போவோம் வாங்க வேணா வாங்க एक्चुअली அந்த பில்டிங் இருக்குல காம்பரேட்டர் அது இதே மாதிரி தான் இருந்துச்சு அத இடிச்சு அப்புறம் பில்டிங் கட்டனாங்க அதே மாதிரி இப்போ இங்க கட்ட போறதா சொல்லிட்டு இருக்காங்க கட்டனாங்கன்னா இப்போ எல்லாருக்கும் வீடு கொடுத்துருவாங்க எல்லாருக்கும் வீடு கொடுத்துருவாங்க இப்போ மும்பை மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொடுக்கிற சலுகைகள் எல்லாம் இங்க இருக்க நம்ம தாராவி தமிழ் மக்களுக்கும் கிடைக்குதா கிடைக்கும் அது கிடைக்கும் அப்ப உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கு எனக்கு இருக்கு ஏய் சூப்பர் வாங்க ஊர்க்கே இருக்கு ஊர்க்கே சித்தப்பா இதல இருக்கும் ஆமா இங்க எங்க பேர்ல ஓகே அது ஓஎன்ஜிசி பில்டிங் bro அங்க கேட் 1 இது இந்த சைடுல இப்படி தான் பில்டிங் அப்புறம் தாராவி ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கு அங்க ஒரு கிளப் இருக்கு அங்க வந்து டர்ஃப் இருக்கும் ஸ்விமிங் பூல் எல்லாம் லார்றதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் கிரவுண்ட்ஸ் இருக்கு இல்ல உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் கடைக்கு கடை நாஸ்டா கடை இருக்கும் நம்ம தமிழ்காரங்க மோஸ்ட்லி நாஸ்டா கடை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இட்லி தோசை வடை இங்க மேஜர் தொழில்னா இங்க வந்து எக்ஸ்போர்ட்டிங் தான் எல்லாம் கார்கானா தான் கார்கானா வந்து இப்போ நான் உங்களுக்கு எப்படி சொல்லனா மேனுஃபேக்சரிங் தான் தாராவில இங்க பாருங்க இதுதான் தாடி நான் சொன்னேன்ல அந்த கட்டரை எப்படி போறது இப்படிதான் வரல எப்படி வந்துட்டீங்கப்பா एक्चुअली இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கடையே கிடையாது bro இப்போதான் இதெல்லாம் போட்டுருக்காங்க ஏன்னா சின்ன பிள்ளைல வந்து எல்லாம் உலந்துருதுன்னு இப்போதான் இந்த கிரில் எல்லாம் மாட்டி இருக்காங்க இது வந்து ட்ரைனேஜ் போறது ஆமா ட்ரைனேஜ் போறது இது அங்க லாஸ்ட் பெரிய குளம் மாதிரி இருக்குங்க இங்க தாராவில தாராவில ஃபுல்லா அவங்க கார்கானா வேற பர்ஸ் ரெடி பண்றது வேணா நீங்க பார்க்கலாம் பர்ஸ்லாம் manufacturing நீங்க இங்க இருக்கீங்களா நம்ம கல்லி கிட்ட இருக்கு வரீங்களா நம்ம வாங்க போ चर्च होगा हाँ चर्च रखे मस्जिद रखे कोयल रखे सुपर ला ओवर गली चुतना है तो ओवर गली की नमक जॉइंट आवाला ओके अन्ना दिल्ला इंटरकनेक्टेड था आ इंटरकनेक्टेड था दिल्ला मैंने यार ना कैरी रिंगला हाँ ये रिंगला कुछ बस रेडी रहे तो बताओ बताऊंगा बस रेडी बनाऊंगा ओके சின்ன சின்ன लेदर पीस कट பண்ணி இது நார்மல் லோ கம்பெனிக்கு மாதிரி நச்சுக்குங்க பிராண்டட் கிடையாது லோ கம்பெனி நார்மல் people இங்க உள்ள people எல்லாம் யூஸ் பண்றது நான் இதான் யூஸ் பண்றேன் ஆனா இது நல்லா இருக்கும் எனக்கு பிடிச்சது இங்க தான் full பர்ஸ்க்கான விஷயங்கள் கிடையாது. பர்ஸ்க்குள்ள இருக்கும்ல ரெண்டு மூணு லாக்கெட்லாம் ஓபன் பண்ற மாதிரி. இப்போ அந்த இதெல்லாம் அவங்க full பர்ஸ் நமக்கு ரெடி பண்ணுவாங்க. ஸ்டார்ட் அப்ல இருந்து எண்டிங் வரைக்கும் full ரெடி பண்ணுவாங்க. ஓகே. இப்போ அவங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்துறாங்க. எனக்கு एक्चुअली ஃப்ரைடே தான். சோ நமாஸ் படிக்க போயிருப்பாங்க எல்லாரும். ஆல்ரெடி வந்து எல்லாம் நமாஸ் படிக்க போயிருப்பாங்க. போமா எங்க உள்ள போனோம் எங்க வந்தோம்னே தெரியல. குத்து மதிப்பா புந்து தான் வந்துட்டு இருக்கோம். சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. பை மா. வரமா. வரமா. நாங்க இந்த கல்லில மசீத் இருக்கு. அந்த அதுக்குள்ள green color gate. ஆமா ஆமா. இதுதான் மெயின் என்ட்ரி. ஓகே ஸோ தாராவியில் ஒரு நாள் வந்தோம். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலு அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க வீடு எவ்வளோ பேசுருக்கு, அவங்க காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்ன இங்கே பெரிய தொழில் மஜாமான தொழில், இங்கே ஸ்ட்ரீட்ஸ்லாம் எப்படி இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் அவங்க இதை எவ்வளோ ஹாப்பியாக என்டர்டெயின்டாக கொண்டு போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துருக்கேன். அண்ட் தாராவி வீடியோ இதோட முடியலை. இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அங்கேயுமே வீடியோ திரும்ப கண்டினியூ ஆகதான் போகுது. நீங்கள் பார்க்காத விஷயங்களை பார்க்க போகிறோம், கேட்காத விஷயங்களை கேட்க போகிறோம். பில்டப்லாம் கொடுத்துட்டு வா, அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் போக போகிறோம். இது காலா கில்லா. அம்முக்கு டும்முக்கு அமால் டுமால்